என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோல் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சஹஸ்ர நாமத்தினுடைய 26வது ஸ்லோகத்திற்கான முழு விளக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். சக்கரராஜ ரதாருட்ட சர்வாயுத பரிஷ்கிருதா கே சக்கர ரதாருட்ட மந்திரணி பரிசேவிதா, இதுதாங்க ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அம்பிகையினுடைய அந்த தேர் அப்படி எப்படி இருக்கின்றது, அந்த தேருக்கு பக்கத்துல வர தேர் பேர் என்ன, அதுல யார் இருக்கிறாங்க, அம்பாளுக்கு மந்திரணின்னு ஒருத்தி இருக்கா, அது யாருங்கிறது தாங்க பார்க்க இருக்கின்றோம். சக்கரராஜ ரதாருட்ட சர்வாயுத பரிஷ்கிருதா, அம்பாளை வணங்குவதோ இல்லையோ, முக்கியமா இல்லையோ, இந்த சாக்த வழிபாடு அம்பிகையை மட்டுமே முழுமுதற் கடவுளாக வணங்கி வழிபடக்கூடிய வழிபாடு. இன்னும் உங்களுக்கு சொல்ல போகணும்னா, சைவம்னா சிவனை கும்புறது, வைணவம்னா பெருமாளை கும்புறது, இது தெரியும். இது இல்லாம நமக்கு 6 விதமான சமயங்கள் இருக்கின்றது. காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைணவம், சௌரம், இப்படி எல்லா விதமான வழிபாடு இருக்குது. நமக்கு தெரிஞ்சது சைவம் வைணவம் தான். இல்ல கௌமாரம்னா முருகனை மட்டும் கும்பிடுவாங்க, காணாபத்தியம்னா கணபதி மட்டும் கும்பிடுவாங்க, சௌரம்னா சூரிய பகவானை மட்டுமே முழுமுதற் கடவுளாக நினைத்து வணங்குவார்கள். சைவம் வைணவம் நமக்கு தெரியும். ஆனா சாக்த வழிபாடு என்பது அம்பாளை மட்டுமே முழுமுதற் தெய்வமாக வணங்கி வழிபடக்கூடிய வழிபாடு. அந்த வழிபாட்டில் அம்பாள் அவருடைய ஆயுதங்களுடன் ஸ்ரீசக்கரத்திலே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது. இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு இத்தனை இதழ், இத்தனை அடுக்கு அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரிய வேண்டியது ஸ்ரீசக்கரம்னா அம்பாளுடைய மறு வடிவம் தான் இந்த ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய விஷயம்ங்க. இப்ப இந்த ஸ்ரீசக்கரத்துல அம்பாள் ஏறி இருக்கிறாளாம். அந்த ஸ்ரீசக்கரத்துல அவள் ஏறினா பின்னாடியே ஏதாவது வரும். அவள் கையில் இருக்கின்ற அங்குசம், பாசம், கரும்பு, வெள்ளா, இந்த மலர் அம்புகள், இது எல்லாமே 4 பக்கம் அம்பாளை சுத்தி உட்கார்ந்துக்கும். இது மட்டும் இல்லாம அவளை சுற்றி இன்னும் இந்த சூலம், டமருக்கம், கோதண்டம், இந்த எல்லா விதமான ஆயுதங்களுமே அம்பாளை சுத்தி உட்காந்துக்கும். இப்படி அம்பாள் ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவுல தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்ட ஆயுதங்கள் அம்பாள் கூட வந்துருது. அடுத்து கே சக்கரதாருட மந்திரிணி பரிசேவிதா, இந்த யாரு மந்திரிணி, அரசனுக்கு ஒரு மந்திரி வேணும். இப்ப அரசிக்கு மந்திரிணி வேணும், மந்திரிக்கு பெண் பால் தான் மந்திரிணி. அம்பாள் பெண் அரசி, பேரரசி, உலகத்திற்கே அரசி, அவளுக்கும் ஒரு மந்திரணி வேணும் இல்லையா. அவளுக்கு யாரும் வேண்டியதில்ல, அவளே ராணி, அவளே அவளுக்கு மந்திரணி, அவளை யாரும் நல் புத்தி சொல்லி வழி நடத்த வேண்டும் என்பதில்லை. இருந்தாலும் ஒரு கணக்கன், ஒரு எல்லாத்திலையும் ஒரு நியாயம் நீதி வேணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே நான் தெய்வத்துக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சண்டை வரக்கூடாதுன்னா பெருமாளே ராவண அவதாரம் பண்ணி ஒருவனுக்கு ஒருத்தீனம் வாழ்றது கஷ்டம் இல்ல, நானே கஷ்டப்பட்டு வாழ்ந்து காட்டினேன், என்ன பார்த்தாது வாழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்தார். வாழ்க்கைனா அரசனா பிறக்கிறவங்க கூட ஆண்டியாக வந்து போறக்கூடிய வழிக்கு இருக்கும். அதனாலதான் நான் அரசனா பிறந்தாலும் ஜெயில பிறந்து கோகுலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டுதான் மறுபடியும் அரசனானேன்னு சொல்லாம கண்ணன் வந்து சொன்னார். இப்படி தெய்வங்களே நமக்கு வழி நடத்தி செல்வதற்காக அவர்களே வந்து இந்த மாதிரி செய்து கொண்டார்கள். இதே மாதிரி தாங்க அம்பாளும் வந்து ஃபாலோ பண்றா. இப்ப அம்பாள் வந்து கே சக்கர ரதத்துல வந்து வரதாக வந்து கணக்கு. இந்த கே சக்கர ரதத்துல அம்பாள் தான் அரசி, அவள் தனி சக்கர ஸ்ரீ சக்கர ரதத்துல வரா. இந்த கே சக்கர ரதத்துல அம்பாளுடைய இந்த படைத்தலையெல்லாம் பார்த்தோம், அஸ்வரோட சம்பத்கரி, இந்த மந்திரிணியானவள் அம்பாளுக்கு தலைமை மந்திர ஆலோசனை தருபவள். இவள் பேர் யார்தான், ஷாமலா தேவி. இந்த ஷாமலா தேவி வழிபாடு இப்ப அதிகமாகவே அதிகரித்து வருகின்றது. கையில் வீணைகளை வைத்துக் கொண்டு இவள் வந்து ஒரு கல்விக்கு அதிபதியான ஒரு தெய்வமாக போற்றப்படுகின்றாள். சரஸ்வதி மாதிரியே அடுத்த சரஸ்வதிக்கு ஈக்குவலா இருக்கிற பெண் தெய்வம் தான் நம்ம ஷாமலா தேவி சொல்லுவோம். கல்விக்கு மட்டும் அவள் அதிபதி இல்லைங்க, அம்பாளுக்கே மந்திர ஆலோசனை செய்வதால இவள் வந்து கல்விக்கு போற்றப்படுகின்றாள். அதனால இப்படிதான் அவளை வந்து நம்ம பார்க்கணும். டைரக்டா அவள் கல்வியை வந்து தரமாத்தா, அம்பாளுக்கே ஒரு ஆலோசனை செய்யற அளவுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஒரு ஞானம் இருக்குதுன்னா அந்த தெய்வம் நமக்கும் ஞானத்தை கொஞ்சம் அள்ளி தருங்கிறதுக்காக அம்பாள் வந்து ஷாமலாவாக இருக்கின்றாள். இந்த ஷாமலாவை பத்தியே ஒரு தனி பாட்டு இருக்குது. அதனாலதான் ஷாமலா தண்டகம்னே காளிதாசர் வந்து ஏற்றினார். சுரளித்த நவ எவ்வன் ஆரம்ப சந்திர உதயத்வேல லாவண்யா துக்தா நவா விபவத் கம்பு விப்போக புத்தந்திரே சத்கலா மந்திரே மந்திரே திவ்ய ரத்ன பிரபாவம் துரச்சந்த ஹார திபூஷா சமுத்யோத மாணான வத்யாங்க ஷோவே சுபே ரத்னகே யூர லட்சுமி சடா பல்லவ பிரோள்ள சதத்தோட லதா லாஜிதே யோகி பிஹி பூஜிதே விஸ்வதிங் மண்டல வியாபி மாணிக்கே தேஜ ஸ்புத்கங்கனாலங்கிருதே சத் பிரபாலங்கிருதே மாணகே சத்கிருதே. இப்படி அம்பாள் வந்து நீ இப்படி இருக்கிற, கையில வீணை வச்சிட்டு இருக்க, கடையில மயில மயிலருக்கு இருக்குது, கழுத்துல ஆபரணம் அணிஞ்சிருக்கிற, கேட்பவர்களுக்கு எல்லாமே வந்து ஞானத்தை அள்ளியறி தரன், இப்படி வேக வேகமா வந்து அம்பாளுடைய அழக ஒரு செகண்ட்ல சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே போறார். யாரு, நம்மளுடைய காளிதாசன் ஷாமலா தண்டகத்துல. அப்படிப்பட்ட ஷாமலானவள் கேய சக்கர ரதத்துல வரா. அந்த கேய சக்கர ரதத்துக்கு பாருங்க,
ஏழு சக்கரங்கள் வந்து அந்த ரதத்துக்கு இருக்குதான். அது எல்லாமே அந்த தேர் நடந்து போகும்போது கிணி 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 கிணின்னு அழகான ஒரு மணி ஓசை இருப்புமா, இந்த ஓசையை பார்த்தாதான் அவள் வீணையை வாசிச்சுக்கிட்டே அவள் வருவானாம். அந்த வீணைக்கு நல்லவர்களாக இருந்தால் மயங்குவார்களா, இனிமையா இருக்குமா, கெட்ட இந்த அசுரனை அழிப்பதற்காக இப்ப போறா இல்லையா, இந்த அசுரர்களுக்கு இது சங்கநாத மாதிரி பயங்கரமா வீணைனாதான் மாறிடுமா, அப்படிப்பட்ட வடிவத்தினையுடையவள் அம்பாள். ஆகவே இந்த ஸ்லோகத்தில் அம்பாளானவள் தன்னுடைய ஸ்ரீசக்கர ரதத்தில் சகல விதமான ஆயுதங்களும் சேர்ந்து வைத்துக் கொண்டு அவள் போருக்கு புறப்படுகின்றாள். பக்தர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கும் பயங்கரியாக அவள் இருக்கின்றாள். இது மட்டுமல்லாமல் அவளுக்கே மந்திர ஆலோசனை தரும் மந்திரணியாக இருந்து செயல்படுபவள் ஷியாமலாதேவி. இந்த ஷியாமலாதேவி நாம் வழிபடுவோம் என்றால் நமக்கும் கல்வியில் நம்மளுடைய வாழ்நாள் சிறக்கும். இதுதான் இந்த ஸ்லோகத்துல கூறப்படுகின்ற கருத்து. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் மறக்காம அடிச்சிருங்க. அப்பதான் எப்போ தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.